ശാന്തി ശാന്ത ഈരുണ്ട മനതിൽ ഒളിയേറ്റ് ഇരുളും അകൻ சாந்தி இன்று முரளியில் பாபா முக்கியமான விஷயமாக நமது கணக்கை வைக்க வேண்டும் நம்மை நாம் சோதனை செய்ய வேண்டும் எனக்குள் எந்த ஒரு அசுர அவகுணமும் இல்லைதானே திருடுவது பொய் சொல்வது கோபப்படுவது இவை அனைத்தும் அசுர அவகுணங்களாக இருக்கின்றது இதை நாம் சோதனை செய்து வெளியேற்ற வேண்டும் இல்லை என்றால் நமது பதவி குறைந்து விடும் நாம் கீழே விழுந்து விடுவோம் மேலும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றீர்களோ அதே போலதான் தந்தையும் சிறு புள்ளியாக இருக்கின்றார் இந்த விஷயத்தில் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் சில பேர் சொல்கின்றார்கள் நாங்கள் அந்த சிறு புள்ளியை பார்க்க வேண்டும் என்று பாபா சொல்றாங்க கண்ணால் பார்க்கக்கூடிய உருவத்திற்கு பூஜை செய்து எந்த பலனும் அடையவில்லை கீழேதானே இறங்கி வந்தீர்கள் ஆகவே தந்தையை நன்றாக புரிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள் அப்பொழுதுதான் முன்னேறி போக முடியும் மேலும் பாபா சொல்றாங்க தந்தை எப்படி அக்கண்ட மகாதானியாக எப்பொழுதும் தன்னிடம் இருக்கும் பொக்கேஷங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கின்றாரோ அதே போல நாமும் மகிழ்ச்சி சந்தோஷம் சக்தி ஞானம் போன்ற பொக்கேஷங்களை மற்றவர்களுக்கும் அக்கண்ட மகாதானியாக மாறி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் பாபா சொல்கிறாங்க ஞான சிந்தனை பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை சிந்திக்கும் பொழுதுதான் ஆத்மா நாம் சக்திசாலியாக மாற முடியும் வாங்க இன்றைய முரளியை விரிவாக நாம் காணலாம் முரளி டேட் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் தேவதையாக வேண்டும் எனவே மாயாவின் அவகுணங்களை தியாகம் செய்யுங்கள் கோபம் கொள்வது அடிப்பது தொல்லை கொடுப்பது கெட்ட காரியங்களை செய்வது திருடுவது எல்லாம் மகா பாவங்களாகும் இன்றைய கேள்வி இந்த ஞானத்தில் எந்த குழந்தைகளால் வேகமாக போக முடியும் யாருக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது பதில் யாருக்கு தனது கணக்கு வைக்க வருகின்றதோ அவர்கள் இந்த ஞானத்தில் மிக வேகமாக போக முடியும் யார் ஆத்மா அபிமானியாக இல்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது வியாபாரம் செய்பவர்களுக்கு கணக்கு பார்க்கும் பழக்கம் இருக்கின்றது அவர்கள் இங்கேயும் வேகமாக போக முடியும் என தந்தை சொல்கின்றார் இன்றைய பாடல் முகத்தை பார் மனிதா ஓம் சாந்தி ஆன்மீக நடிகர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் ஏனென்றால் ஆத்மாவே எல்லையற்ற நாடகத்தில் வாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றது அந்த நடிப்பு மனிதர்களுக்காக இருக்கின்றது குழந்தைகள் இந்த நேரம் முயற்சி செய்கின்றீர்கள் அவர்கள் வேத சாஸ்திரங்களை படிக்கின்றார்கள் சிவனுக்கு பூஜை செய்கின்றார்கள் எனினும் இவற்றால் என்னை அடைய முடியாது என தந்தை சொல்கின்றார் ஏனென்றால் பக்தியே இறங்கும் கலையாக இருக்கின்றது ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது என்றால் யார் மூலமாவது இறங்கவும் வேண்டும் இது ஒரு விளையாட்டு இதை பற்றி யாருக்கும் தெரியாது சிவலிங்கத்தை பூஜை செய்யும் பொழுது அதை பிரம்மம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்பொழுது யாருக்கு பூஜை செய்கின்றார்கள் அதையும் ஈஸ்வரன் என உணர்ந்து பூஜை செய்கின்றார்கள் நீங்கள் எப்பொழுது முதன் முதலில் பக்தி செய்ய ஆரம்பித்தீர்களோ அப்பொழுது சிவலிங்கத்தை வைரத்தால் செய்தீர்கள் இப்பொழுது மனிதர்கள் ஏழையாகிவிட்டார்கள் எனவே வைரலிங்கம் அந்த நேரம் நான்கு ஐந்து ஆயிரம் ரூபாய்களாக இருந்திருக்கும் இந்த நேரம் அதன் விலை ஐந்து ஏழு லட்சங்களாக இருக்கின்றது அப்படிப்பட்ட வைரங்கள் இப்பொழுது கிடைப்பதும் அரிதாக இருக்கின்றது கல்புத்தி உடையவராக மாறிவிட்டதால் பூஜையும் ஞானம் இல்லாமல் கல்லுக்கு செய்கின்றார்கள் எப்பொழுது ஞானம் இருக்கின்றதோ அப்பொழுது நீங்கள் பூஜை செய்வதில்லை சைத்தன்யமாக நேரடியாக இருக்கின்றீர்கள் அவரையே நினைவு செய்கின்றீர்கள் பாபாவையே நினைவு செய்கின்றோம் நினைவால் பாவங்கள் அழியும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏ குழந்தைகளே பிராணி என ஆத்மாக்களுக்கு சொல்லப்படுகின்றது என்பதை பாடலிலும் சொல்லியிருக்கின்றார்கள் பிராணன் ஆத்மா வெளியேறிவிட்டால் பிணமாகி விடுகின்றார்கள் ஆத்மா சென்று விடுகின்றது ஆத்மா அழியாதது ஆத்மா எப்பொழுது ஷரீரத்தில் பிரவேசமாகின்றதோ அப்பொழுது சைத்தன்யமாக இருக்கின்றது ஏ ஆத்மாக்களே உங்களுக்குள் தெய்வீக குணங்கள் எந்த அளவு தாரணையாகி இருக்கின்றது எந்த விகாரமும் இல்லைதானே திருடுவது போன்ற எந்த அசுர குணங்களும் இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார் அசுர காரியங்களை செய்தால் விழுந்து விடுவீர்கள் பிறகு இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது கெட்ட பழக்கங்களை நிச்சயம் அகற்ற வேண்டும் தேவர்கள் ஒரு பொழுதும் யார் மீதும் கோபம் கொள்வது கிடையாது இங்கே அசுரர்கள் மூலமாக எவ்வளவு அடி வாங்குகின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் தேவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகும் பொழுது மாயா எவ்வளவு விரோதியாக மாறிவிடுகின்றது மாயாவின் அவகுண காரியத்தை செய்கின்றீர்கள் அடிப்பது தொல்லை கொடுப்பது கெட்ட காரியத்தை செய்வது இவையெல்லாம் பாவங்களாகும் குழந்தைகள் நீங்கள் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் திருடுவது போன்றவை பெரிய பாவங்களாக இருக்கின்றன பாபா எனக்கு நீங்கள் மட்டுமே இருக்கின்றீர்கள் வேறு யாரும் கிடையாது நான் உங்களை மட்டுமே நினைவு செய்வேன் என தந்தையிடம் நீங்கள் உறுதிமொழி கொடுத்து வந்தீர்கள் பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றார்கள் எனினும் நினைவால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தந்தை யார் என்றே தெரியாது ஒரு பக்கம் பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்கின்றார்கள் இன்னொரு பக்கம் லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார்கள் நீங்கள் நன்கு புரிந்து கொண்ட பிறகு அடுத்தவருக்கு புரிய வைக்க வேண்டும் மகான் ஆத்மா என்று யாரை சொல்லலாம் என்பதையும் முடிவிடுங்கள் என தந்தை சொல்கின்றார் சொர்க்கத்தின் இளவரசரான சிறு குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் மகாத்மாவா அல்லது இந்த கால கலியுக மனிதரா அவர் விக்காரத்தால் பிறவி எடுப்பதில்லை எடுப்பதில்லைதானே ஸ்ரீகிருஷ்ணர் அது விகாரமற்ற உலகம் சத்தியுகம் இது விகார உலகம் விகாரமற்றவர்களுக்கு பல பட்டங்களை கொடுக்கலாம் விகாரிக்கு எந்த பட்டத்தை கொடுக்க முடியும் உயர்ந்தவராக ஒரு தந்தை மட்டுமே மாற்றுகின்றார் அவர் அனைவரையும் விட மிக உயர்ந்தவர் மற்ற எல்லோரும் மனித நடிகர்கள் அதனால் நிச்சயம் பாகத்தை நடிக்க வரவேண்டியதாக இருக்கின்றது சத்தியுகம் உயர்ந்த மனிதர்களின் உலகமாக இருக்கின்றது விலங்குகள் எல்லாம் உயர்வாக இருக்கின்றன சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மிகவும் நாகரிகமாக இருக்கும் அங்கே மாயா ராவணனே கிடையாது அங்கே அந்த மாதிரி தமோகுண விலங்குகள் இருப்பதும் கிடையாது அங்கே பெண் மயிலும் விகாரத்தால் குஞ்சிகளை பொறிப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்மயிலின் கண்ணில் இருந்து விழும் துளிகளை பெண்மயில் எடுத்துக்கொள்கின்றது அதை தேசிய பறவை என்று சொல்கின்றார்கள் சத்தியுகத்தில் விகாரத்தின் பெயர் இருப்பதில்லை மயில் இறகை உலகின் முதலாவது இளவரசரான ஸ்ரீகிருஷ்ணரின் மகுடத்தில் பொருத்துவதால் அதற்கு ஏதாவது ரகசியம் இருக்கும் தானே எனவே இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தெளிவாக புரிய வைத்திருக்கின்றார் அங்கே குழந்தை எப்படி பிறக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே விக்காரம் இருப்பதில்லை உங்களை தேவதையாக மாற்றுகின்றேன் எனவே தன்னை முழுமையாக சோதனை செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார் முயற்சி செய்யாமல் உலகின் அதிபதியாக மாற முடியாது உங்கள் ஆத்மா எப்படி புள்ளியாக இருக்கின்றதோ அதே போல தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார் இதில் குழப்பமடைய எந்த விஷயமும் கிடையாது நான் பார்க்க வேண்டும் என்று ஒருவர் சொல்கின்றார் பார்க்க முடிந்தவர்களுக்கு அதாவது தேவதைகளுக்கு நீங்கள் அதிக பூஜை செய்தீர்கள் என தந்தை சொல்கின்றார் அதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை இப்பொழுது சரியானபடி நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றேன் எனக்குள் எல்லா பாகமும் பதியப்பட்டிருக்கின்றது நான் சுப்ரீம் சோலாக சுப்ரீம் ஃபாதராக இருக்கின்றேன் எந்த ஒரு குழந்தையும் தனது லௌகீக தந்தையை அப்படி சொல்ல மாட்டார்கள் ஒருவருக்கே அப்படி சொல்லப்படுகின்றது உயர்ந்த தந்தை சுப்ரீம் சோல் பரமாத்மா என்று ஒரே ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான் சொல்லப்படுகின்றது தந்தை என்று சொல்லிக்கொள்ள சன்னியாசிகளுக்கு குழந்தைகளே கிடையாது இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் இவர் ஆஸ்தி கொடுக்கின்றார் அவர்களுடையது எதுவும் இல்லற ஆசிரமமாக இருக்கவில்லை நீங்களே எண்பத்தி நான்கு பிறவிகளை அனுபவித்திருக்கிறீர்கள் என தந்தை அமர்ந்து புரிய வைத்திருக்கின்றார் முதன் முதலில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள் பிறகு கீழே இறங்கி வந்தீர்கள் இப்பொழுது தன்னை யாரும் சுப்ரீம் என்று சொல்ல மாட்டார்கள் இப்பொழுது தம்மை கீழாக நினைக்கின்றார்கள் தன்னிடம் எந்த விக்காரமும் இல்லைதானே என தனக்குள் பாருங்கள் இதுவே முக்கிய விஷயமாக இருக்கின்றது என தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார் இரவில் தினந்தோறும் தனது கணக்கை பாருங்கள் வியாபாரிகள் எப்பொழுதும் கணக்கு பார்க்கின்றார்கள் அரசாங்க ஊழியர்கள் கணக்கு பார்ப்பதில்லை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கின்றது இந்த ஞான மார்க்கத்திலும் வியாபாரிகள் விரைவாக செல்கின்றார்கள் எழுத படிக்க தெரிந்த அதிகாரிகள் இவ்வளவு விரைவாக செல்வதில்லை வியாபாரத்தில் இன்று ஐம்பது சம்பாதித்தோம் நாளை அறுபது சம்பாதிப்போம் என்பார்கள் சில நேரம் நஷ்டமும் ஏற்படுகின்றது அரசாங்க ஊழியருக்கே அதே சம்பளம் கிடைக்கின்றது எந்த வருமானத்திலும் ஒருவேளை ஆத்ம அபிமானி ஆகவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும் தாய்மார்கள் வியாபாரம் செய்வதே இல்லை அவர்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கின்றது கன்னியர்களுக்கும் எளிதாக இருக்கின்றது ஏனென்றால் தாய்மார்களுக்காவது ஏனியில் இறங்க வேண்டியதாக இருக்கின்றது யார் இவ்வளவு முயற்சி செய்கிறாரோ அவருக்கே பெருமையெல்லாம் இருக்கின்றது கண்ணியர்கள் விக்காரத்திற்கு போகவே இல்லை என்பதால் எதை விடுவது ஆண்களுக்கு சகோதரர்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது குடும்பத்தை பராமரிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஏறிய ஏனியிலிருந்து இறங்க வேண்டியதாக இருக்கின்றது அடிக்கடி மாயா கன்னத்தில் அரைந்து கீழே விழ வைத்து விடுகின்றது இப்பொழுது நீங்கள் பிகே இருக்கின்றீர்கள் குமாரிகள் பவித்திரமாகவே இருக்கின்றார்கள் தூய்மையாகவே இருக்கின்றார்கள் கணவன் மீதுள்ள அன்பே மிக அதிகமாக இருக்கின்றது நீங்கள் கணவர்களின் கணவரை பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் மற்ற எல்லோரையும் மறக்க வேண்டும் தாய் தந்தைக்கு குழந்தைகள் மீது மோகம் இருக்கின்றது குழந்தைகள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு மோகம் ஆரம்பமாகின்றது முதலில் மனைவியின் மீது பிரியமாக இருக்கின்றார் பிறகு விகார ஏணியில் ஏறுவதற்கு தள்ளி விடுகின்றார்கள் குமாரி நிருவிக்காரியாக இருப்பதால் பூஜிக்கப்படுகின்றார் உங்கள் பெயர் பிகே அதாவது பிரம்மகுமார் பிரம்மகுமாரி நீங்கள் புகழுக்கு தகுந்தவாறு மாறிய பிறகு பூஜைக்கு தகுதி உடையவர்களாக மாறுகின்றீர்கள் தந்தையே உங்கள் டீச்சராகவும் இருக்கின்றார் எனவே குழந்தைகள் உங்களுக்கு நாம் மாணவர்கள் என்ற போதை இருக்க வேண்டும் பகவான் நிச்சயம் பகவான் பகவதியாகவே மாற்றுவார் பகவான் ஒருவரே என்று புரிய வைக்கப்படுகின்றது மற்ற எல்லோரும் சகோதரர்கள் வேறு எந்த உறவும் இங்கு கிடையாது பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படைக்கப்பட்ட பின்னர் எண்ணிக்கை அதிகமாகின்றது ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகமாகின்றது என்று சொல்ல மாட்டார்கள் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகின்றது ஆத்மாக்களின் எண்ணிக்கை அளவாக தான் இருக்கின்றது பலர் வந்து போகின்றார்கள் எதுவரை அங்கே பரம்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ அதுவரை வந்து கொண்டே இருக்கும் பரம்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கும் வரை கீழே வந்து கொண்டே இருப்பார்கள் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்காக மரம் காய்ந்து விடாது இதை ஆலமரத்தோடு ஒப்பிடுகின்றார்கள் அடிமரமே இல்லை ஆலமரத்தில் மற்ற மரம் முழுவதும் நிற்கின்றது உங்களுடையதும் அப்படியே அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இல்லாமல் இருக்கின்றது மற்ற எல்லா தர்மங்களும் இப்பொழுது இருக்கின்றது அடிமரம் இல்லை ஏதோ சில அடையாளங்கள் இருக்கின்றன இப்பொழுது வரை கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் தேவர்களின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது பிறகு எங்கே சென்றது என்ற ஞானம் பிராமணர்கள் உங்களுடையதே பரமாத்மாவின் உருவம் புள்ளி என்பது மனிதர்களுக்கு தெரியாது அவர் அக்கண்ட சுரூபம் என கீதையில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் பாவனைக்கு தக்கபடி பலருக்கு காட்சிகளும் முன்னால் கிடைத்தன கண்கள் முற்றிலும் சிவந்து போயின போதும் நிறுத்துங்கள் எங்களால் காண சகிக்கவில்லை என்றார்கள் அவை காட்சிகளாக இருந்தன காட்சிகளால் எந்த நன்மையும் கிடையாது என தந்தை சொல்கின்றார் இங்கே முக்கியமானது நினைவு யாத்திரை பாதரசம் எப்படி நழுவி செல்கின்றதோ அப்படி நினைவும் அடிக்கடி நழுவி விடுகின்றது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என எவ்வளவு நினைக்கின்றீர்கள் இருந்தும் மற்ற நினைவுகள் வந்துவிடுகின்றன நீங்களே உங்களோடு பந்தயம் செய்கின்றீர்கள் உடனே பாவங்கள் அழிந்துவிடும் என்பது கிடையாது நேரம் பிடிக்கும் கருமாத்தித்து நிலை வந்துவிட்டால் பிறகு ஷரீரமே இருக்காது எனினும் இப்பொழுது யாரும் கருமாத்தித் நிலை பெற முடியாது முழுமை நிலை பிறகு அவருக்கு சத்தியகம் சரீரம் தேவைப்படும் எனவே இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் நம்மால் எந்த கெட்ட செயலும் தானே என தன்னை பார்த்து கொண்டே இருங்கள் கணக்கு நிச்சயம் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வியாபாரி விரைவில் செல்வந்தராக மாற முடியும் தந்தையிடம் எந்த ஞானம் இருக்கின்றதோ அதை கொடுக்கின்றார் எனது ஆத்மாவில் எந்த ஞானம் பதிந்து இருக்கின்றது என தந்தை சொல்கின்றார் கல்ப முன்னர் எந்த ஞானத்தை கொடுத்தேனோ அதே ஞானத்தை அப்படியே சொல்கின்றேன் குழந்தைகளுக்கே புரிய வைப்பேன் மற்றவர்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கின்றீர்கள் இதில் அனைத்து நடிகர்களின் பாகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது யாரும் இதிலிருந்து விடுபடவும் முடியாது ஆமாம் மற்ற நேரம் முக்தி கிடைக்கின்றது இங்கே நடிப்பு இல்லாத நேரம் வரைக்கும் அவங்க பரம்தாமத்தில் இருக்கிற வரைக்கும் முக்தியில் இருக்காங்க நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கின்றீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றீர்கள் மற்ற எல்லோரும் தமது வீட்டில் இருப்பார்கள் கடைசியில் வருவார்கள் மோட்சத்தை விரும்புபவர்கள் இங்கே வரமாட்டார்கள் அவர்கள் கடைசியில் இங்கே வருவார்கள் ஞானத்தை ஒரு பொழுதும் கேட்க மாட்டார்கள் கொசு கூட்டங்களைப் போல வந்து போவார்கள் நீங்கள் நாடகப்படி படிக்கின்றீர்கள் தந்தை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இதே போல ராஜயோகத்தை கற்பித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு சிவபாபா இப்படி சொல்கின்றார் என புரிய வைக்கின்றீர்கள் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம் இப்பொழுது எவ்வளவு கீழே வந்துவிட்டோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிறகு தந்தை உயர்வாக மாற்றுகின்றார் எனவே அப்படி முயற்சி செய்ய வேண்டும் தானே புத்துணர்வு பெறவே நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இதற்கு மதுபன் என்ற பெயர் இருக்கின்றது உங்கள் கல்கத்தா அல்லது மும்பையில் முரளி ஒன்றும் நடப்பதில்லை மதுபனில்தான் முரளி வாசிக்கப்படுகின்றது முரளி கேட்பதற்கு புத்துணர்வு பெறுவதற்கு தந்தையிடம் வந்தே ஆக வேண்டும் புது புது பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன நேரடியாக கேட்கும் பொழுது அதை உணர்கின்றீர்கள் மிகுந்த வித்தியாசம் இருக்கின்றது பாபா முரளிய நேரடியாக பாபாவின் வாயின் மூலமாக மதுபனில் அமர்ந்து கேட்கும் பொழுது நமது சென்டர்களில் அமர்ந்து கேட்கும் பொழுதும் வித்தியாசம் இருக்கின்றது இனிவரும் காலங்களில் அதிக பாகத்தை பார்ப்பீர்கள் தந்தை ஆரம்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் சுவை போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒரு நொடியை போல மற்றது இருப்பதில்லை தந்தை ஆன்மீக சேவை செய்ய வந்திருப்பதால் குழந்தைகளுக்கும் ஆன்மீக சேவை செய்வது கடமையாக இருக்கின்றது குறைந்தது தந்தையை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் என்றாவது மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் பவித்திரத்தாவில்தான் தோற்று போகின்றார்கள் தூய்மையாவதில்தான் தோற்று போகின்றார்கள் ஏனென்றால் நினைவு செய்வதில்லை குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் அவரை யாரும் அறியவில்லை ஞானக்கடல் அந்த சிவபாபா மட்டுமே தேகதாரிகளிடமிருந்து உங்கள் புத்தி யோகத்தை விளக்க வேண்டும் இவர் சிவபாபாவின் ரதம் பிரம்மபாபா இவருக்கும் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தர்மராஜர் மூலமாக அதிக தண்டனை பெற நேரிடும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தானே ஆதி தேவர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் ஜடச்சித்திரத்திற்கு இவ்வளவு மரியாதை இருக்கும் பொழுது சைத்தன்யத்தில் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் பிரம்மபாபாவிற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் இன்று தாரணைக்கான முக்கியமான சாரம் முதலாவது பாயிண்ட் தனக்குள் சோதனை செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் கெட்ட பழக்கங்களை நீக்க வேண்டும் பாபா நான் ஒரு பொழுதும் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் என உறுதிமொழி கொடுக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் கருமாதித் நிலையை பெறுவதற்கு முழுமை நிலை அடைவதற்கு நினைவு யாத்திரையின் பந்தயம் செய்ய வேண்டும் ஆன்மீக சேவைக்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்றைய வரதானும் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் அக்கண்ட மகாதானி ஆகுக அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் அக்கண்ட மகாதானி ஆகுங்கள் எப்பொழுதும் வள்ளலாக மாறுங்கள் தந்தையின் ஞான உணவு பண்டாரா எப்பொழுதும் செயல்பட்டு இருக்கின்றது தினந்தோறும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதேபோல உங்கள் நிரந்தர தானமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் ஞானத்தின் சக்திகளின் சந்தோஷத்தின் நிறைவான பொக்கிஷங்கள் இருக்கின்றன இவற்றை கைகளில் வைத்திருக்கவும் பயன்படுத்தவும் எந்த ஆபத்தும் இல்லை எந்த பொக்கேஷங்கள் திறந்தே இருந்தாலும் திருடர்கள் வரமாட்டார்கள் மூடி வைத்திருந்தால் திருடர்கள் வருவார்கள் எனவே தினம்தோறும் தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை பாருங்கள் அவற்றை தனக்காகவும் மற்றவருக்காகவும் பயன்படுத்துங்கள் அப்பொழுது அக்கண்ட மகாதானியாக மாறிவிடுவீர்கள் இன்றைய ஸ்லோகன் கேட்டதை சிந்தனை செய்யுங்கள் பாபா சொன்னதை சிந்தனை செய்யுங்கள் சிந்தனை செய்வதாலேயே சக்திசாலி ஆவீர்கள் கேட்டதை சிந்தனை செய்யுங்கள் சிந்தனை செய்வதாலேயே சக்திசாலி ஆவீர்கள் ஓம் சாந்தி